ஹலோ ஐயா, ஃப்ரீயா இருக்கீங்களா? ஆ, ஃப்ரீயா தான். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. எனக்கு ஒரு கேள்வி கேட்கலாம். ஹலோ ஐயா, எனக்கு ஒரு கேள்வி கேட்கலாங்களா? ஐயா கேட்கலாம். ஐயா, இந்த ஒரு புறத்துக்கும் அகத்துக்கும் ஸ்கோப் இல்லாத இடத்துல ஒரு மனதில் ஒரு பயம் வருதுங்க ஐயா, அது அது சைக்கலாஜிக்கலாவே அது எங்க கேள்வி சரியா சவுண்ட் எடுக்கலையா நினைச்சிருலையே. நெட் கனெக்ஷன் இருக்கா உங்களுக்கு? போறப்பா ஐயா, இப்ப கேக்குதுங்களா? ஐயா கேக்குது ஐயா. ஏதாவது இத நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்கல் ஆக்ஸ்பர்ட் இல்லாம சைக்கலாஜிக்கல் ஆக்ஸ்பர்ட்ல இருக்கோங்க ஐயா. சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல நீங்க சொல்ற மாதிரி சைக்கலாஜிக்கல் அங்க செய்யறதுக்கு எந்த ஸ்கோப்புமே இல்லாத ஒரு இடம், புரட்சியில செஞ்சு எதுவும் மாத்திர இந்த கவலைகள் உணர்வு மட்டும். ஹலோ, கேக்குது. அதுடைய இது வந்து இது உடல் இருந்தே வந்த ஒரு ஒருடைய கம்மி இது ஒரு குறைபாடின் காரணமா இல்ல இது இதோடைய இதோடைய ஆணிவர் எது இல்லையா? இந்த காரணமே இல்லாத பய உணர்வு, இது வெளியே புரட்சியில் எந்த ஒரு நிகழ்வும் நடக்கல, காரணமே இல்லாத ஒரு பய உணர்வு. அதாவது நீங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, ஒருத்தனுக்கு புரட்சி இல்லைன்னு இல்ல, எல்லாமே நல்லதா இருக்கு, ஆனா மனசுல மட்டும் ஒரு பயமோ ஒரு கவலையோ எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. இது இது எங்கிருந்து ஒரு நம்ம மத்தவங்களை கம்பேர் பண்ற போது இந்த உணர்வு நமக்கு மட்டும் நடக்குதுன்ற போது இது வந்து இது உடல்ல உடல் ரீதியா வந்த ஒரு பிரச்சனைங்களா, எப்படிங்க இதை வரணும்? இல்ல, இது மனசு ரீதியா வந்ததுதான். மனசு ரீதியா வந்திருக்குன்னு சொன்னா நமக்கு வந்து எப்படி வந்துன்னுட்டே கண்டுபிடிக்க முடியாது. ஏதாவது ஒரு ஒரு தாட்டு கிராஸ் ஆயிருக்கும். அந்த தாட்டு கிராஸ் ஆனது உங்களுக்கு கூட கிராஸ் ஆனது கூட மறந்துருக்கும். பட் இருந்தாலும் அதனால உள்ள ஒரு பாதிப்பு வந்து உள்ள இருந்துட்டோம், அப்படி இருந்துட்டோம். அதுதான் இல்லையா? இப்போ இது வந்து நம்ம இப்போ இப்ப சைக்காலஜிக்கலா பேஷண்டா மாறுறவங்க எல்லாமே இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு மருந்து மாத்திரை எல்லாமே குடுக்கிற மாதிரி இன்னைக்கு நிலவரத்துக்கு வந்துருச்சு. ஆணிவேறு என்ன ஒரு காரணமா இருக்குன்றதுனாலதான் தாட்டினுடைய வேறுபாடுதான். ஏன்னா ஆரம்பம் எல்லாமே நம்ம சிந்தனையில இருந்து ஆரம்பிக்கிறது. அந்த சிந்தனை வந்து இப்ப உதாரணமா நீங்க ரோட்லதான் போயிட்டு இருக்கீங்க, ஒரு 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 மரத்தை பாத்துட்டு போறீங்க. மரத்தை பார்த்துட்டு போகும்போது உங்களை அறியாமலேயே அந்த மரம் வந்து மரத்தினுடைய ஒரு கிளை மட்டும் ஒரு பாம்பு மாதிரி இருக்கு. இது என்னாச்சுன்னு சொன்னா உங்களுக்கு ஏதோ நீங்க பச்சிருக்கிற இடத்துக்குள்ள ஏதாவது பாம்பு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு எண்ணம் ஏற்படுது. அப்போ பாம்பு பற்றிய பயம் உங்களுக்கு அப்படி ஏதோ ஒரு வகையில் வந்துடுது. அப்புறம் நீங்க அதை பற்றி அப்புறம் நீங்க நடந்து போகும்போது அதை கூட மறந்துடுறீங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு உள்ள ஏதோ ஒரு எச்சரிக்கை உணர்வை கிரியேட் பண்ணிட்டு போகுது பாத்தீங்களா, அந்த பாம்பு இல்லாதபடி இருக்கணும்ங்கிறது இதாயிருது. அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க அந்த மாதிரி ஏதாவது புதர் மாதிரி பக்கத்துல போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பயம் அதிகமா இருக்க வாய்ப்பாகுது. இப்படி ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு கொஞ்சம் ஒன்றை ஒன்றுமா ஏதோ உள்ள வந்து உங்களுக்கு ஏதோ தங்கியிருந்து வேலை செஞ்சிருது. அத மருந்து மூலமா இந்த காலத்துல குணப்படுத்துறாங்களா? அது எந்த அளவுக்கு சாத்தியமே? மருந்து மூலமாங்கும் போது அது ஏதோ பலாத்காரமா தயார் பண்றதுதான். இது உங்களுக்கு சிந்தனை மூலமா உங்க சிந்தனையை ஒழுங்குபடுத்துறதுதான் உங்களுக்கு இது சரியா இருக்கும். ஆமாங்கய்யா, நான் உங்க கருத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். நான் கருத்தை புரிஞ்சு நினைப்பேன். எனக்கு என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நான் சில விஷயங்கள் நான் உங்க கருத்துல ஷேர் பண்றேன். இருந்தாலும் அவங்களும் அந்த மருந்து சாப்பிடுற ஒரு இதா தான் இருக்காங்க. பட் இது எல்லாமே இதனுடைய ஆணிவர் தான் என்ன அலோபதிக் மருந்தா? அலோபதிக்கும் சாப்பிடுறாங்க, ஹோமியோபதிக்கும் சாப்பிடுறாங்க, சில போய் கவுன்சிலிங் பண்ணி இருக்காங்க. சரி, எவ்வளவு பேருக்கு நம்ம நம்ம வீடியோ இந்த ஐயாவுடைய பேசின ஸ்பீச்சைக்கு பாருங்க, மனதுல என்னன்னு புரிஞ்சுக்கோங்கன்றதெல்லாம் கூட நம்ம சொன்னா கூட இந்த மருந்து சாப்பிட்டதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குன்றாங்க. இப்ப அந்த மருந்தைக்கு ஒரு 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 விஞ்ஞான ரீதியா தண்டை பிடிக்கிற லெவலுக்கு இன்னைக்கு உலகம் மாறி இருக்கா ஏன்னு கேக்குறாங்க. இல்ல, அது வந்து சரியானது இல்ல. நம்ம வந்து கிட்டத்தட்ட நம்ம நார்மலா இருக்கிறதுக்கு போதை போட்டுக்கிட்டு நார்மலா இருந்தா நல்லா சரியானது இல்லல்ல. அது அதுக்கு அடிக்ஷன் ஆயிரும்ல. அப்ப நம்ம வந்து இயற்கையிலேயே நல்லா நார்மலா இருக்கணும். நீங்க போதையை போட்டுட்டு நார்மலா இருக்கூடாது. இப்ப அதெல்லாம் மாத்திரை. என்னோட கேள்வி என்னன்னா, இது ஒரு நோய் மாதிரி சம்பந்தப்பட்ட மாதிரி மாறிடுச்சுங்களா? உடல்ல வர ஒரு நோய்ங்களா இது? உடல் அதான் உடல்ல கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தி உடல் நோய் மாதிரி அதை மாத்தி கொண்டுறாங்க. உண்மையிலேயே அது வந்து சைக்கலாஜிக்கலா தான் இருக்கு. பட் இருந்தாலும் உடல்ல உங்களுக்கு சில உபாதைகளை கொடுக்குது இல்லையா? இப்ப பயம் வந்துருந்தீங்கன்னா உடம்பெல்லாம் வித்தியாசமான கட்டத்துக்கு போயிருக்கு. வருத்தம் வந்தாலும் நம்ம உடல் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்ப உடலா இருந்தாலும் மனசா இருந்தாலும் உடலையும் பாதிக்கிறது அளவுலதான் இருக்கு. பட் இருந்தாலும் நமக்கு இது தீர்வுங்கிறதெல்லாம் வந்து பாதிப்பு வந்து மனசுல இருக்கிறதுனால
மனசுல உள்ள தீர்வு தான் சரியான தீர்வா இருக்க முடியும். ஆனா சில வந்து பேசுறதுலாம் கேட்க முடியாத கண்டிஷன்ல இருக்கிறவங்களை நம்ம என்ன பண்றது, அவங்க நம்ம அதனால அவங்க வந்து அவங்களுக்கு மருந்து இருந்து கொடுக்க வேண்டியதுதான், அவங்களுக்கு தகுந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியதுதான். ஐயா இப்ப நம்ம இந்த ஆன்மீகம் இந்த ஞானம் பெற்றவங்க லிபரேஷன் அடைஞ்சவங்க இவங்க எல்லாமே ஒரு வகையில மனதளவுல கஷ்டப்பட்டவங்களதான் இருக்கிறாங்களா? இங்க வந்திருக்க முடியும் எப்படினாலும் மனசுல உள்ள ஏற்பட்ட கஷ்டம் வந்து எல்லாருக்குமே பொதுவானது தானே. ஏன்னா வாழ்க்கையில எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையான கஷ்டங்கள் வரும், அந்த கஷ்டத்தை சரியான மாதிரி எதிர்கொள்ள முடியலன்னு அது ஒரு அழுத்தமா மாறிட்டு தான் இருக்கும். அது எல்லாருக்கும் கஷ்டங்கள் எல்லாருக்கும் இருக்க தானே செய்யுது. ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஒரு அண்ணன் தம்பி தன் தாயை இருந்துட்டும் போது தம்பி ரொம்ப கவலைப்படுறான், ஆனா அண்ணன் கவலைப்படல. தம்பி கவலையில இருந்து மீண்டு வர ஆன்மீகத்தை நாடி போறான். அப்ப அண்ணனுக்கு இருக்கிற மனசு ஏன் தம்பிக்கு இல்லைங்கய்யா? அதுக்கு ஏன் அவனுடைய மனதுக்கு ஒவ்வொருத்தரும் தனித்திட்டம் தனிப்பட்ட முறையில தானே வளர்றாங்க. ஒரு தனி ரூம்ல தானே வளர்றோம், ஒவ்வொருத்தரும் தனித்தனியா ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாலும் நம்மளை சுத்தி ஒரு தனிமையை வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த தனிமைக்குள்ளதான் நாம வளர்றோம். அதனால ஒவ்வொருத்தருடைய வளர்ச்சியும் வித்தியாசமா தான் இருக்கும். இப்ப சொல்ல போனா இப்ப அந்த மாதிரி எல்லாம் பயப்புமே வராத கவலையே இருக்காதமா இந்த ஆன்மீக பக்கமே வராதவனுக்கு எல்லாமே அவன் ஆல்ரெடி ஞானம் அடைஞ்சிட்டுதான் ஒத்துக்கலாம். இல்ல அவன் ஞானம் அடைஞ்சுதான் ஒத்துக்கிட முடியாது, அவன் இதுல கவலைப்படலன்னா வேற எதுவே கவலைப்பட்டு இருப்பான். இந்த மனசுல கவலைப்படன்ற போது வேற எதனா கவலை வருதுன்றீங்களா? ஆமா வேற எதுவும் கவலை இருக்கும். ரெண்டாவது சிலவங்களுக்கு வந்து கவலைப்படுறது மட்டும் இல்லாதபடி சிலதெல்லாம் ஈஸியா எடுத்துக்கிடுற மாதிரி அவங்க ஞானம் அடையணும்னு கூட அவசியம் இல்ல, ஈஸியா எடுத்துக்கிடுற மாதிரி இருக்கலாம் தானே. சில இது எல்லாம் ஒவ்வொருத்தருடைய இயல்பும் இருக்கு, அந்த இயல்புல சிலவங்களுக்கு ஈஸியா எடுத்துக்கிடுற மாதிரி ஒரு பக்குவம் இருக்கும். அப்படியே இருக்கிறதுக்கு என்னுடைய மனைவி இருக்காங்க, என்னுடைய மனைவிக்கு வந்து நான் ஐயோடைய கருத்து தான் இதுதான், இதை வந்து நம்ம அகத்தை கண்டுக்காம அந்த ஸ்கோப் இல்லைன்னா நம்ம குடத்தை மட்டும் நோக்கி போறதுல. இது ஏன் இவ்வளவு நாளா ஐயாவுடைய புத்தகத்தை படிச்சது இப்படி இருக்க, இது எனக்கே சாதாரணமா தெரியும்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் ஞானத்தோட சம்பந்தப்பட்டதுங்களா? இல்ல ஞானம்ங்கிறது நமக்கு அந்நியமான ஒண்ணு இல்ல, நம்ம வாழ்க்கையில சம்பந்தப்பட்டதுதான். எங்கேயாவது இடத்துல சம்பந்தப்படாம இருந்ததுன்னா சம்பந்தப்பட வச்சிட வேண்டியதுதான். புரியுதுங்க ஐயா, இத ரொம்ப நம்ம போட்டு இதுலதான் ஒரு கோட்ல வச்சுதான் நடக்கணும்ன்றதெல்லாம் இல்ல, ஃப்ரீயாவே எடுத்து நடத்துக்கலாம். ஆமா ஆமா, அதனாலதான் மனைவிக்கு இது ஒருவேளை அவ அந்த சூழ்நிலையை பேஸ் பண்ணா இருக்கிறதுனால இது அவளுக்கு சாதாரணமா இருக்கும்னு நான் நினைச்சுக்கினேன். அந்த அளவுக்கு ஒரு வேலை பாதிப்பாகதான் நமக்கு உள்ள இருக்கிற பயம் என்னங்கிறது, இது இந்த பாதிப்புக்கெல்லாம் சூழ்நிலை வந்து நமக்கு உதவுனா கூட ஒரு ரிலாக்சேஷன் வருது இல்லைங்கய்யா? இது வந்து நமக்கு நம்மளுடைய கருத்துக்கு முன்னுக்கு முரணாயா? இல்ல சூழ்நிலைகள் வந்து அது சூழ்நிலை இல்லைன்னா நம்ம பயப்படாமல்தான் இருப்போம். சூழ்நிலை நல்லா இருந்தும் பயப்பட்டுட்டே இருந்தோம்னா அதான தப்பு. சூழ்நிலை மாறிக்கின்றன, பயம்ங்கிறதே வந்து சூழ்நிலை எதிர்கொள்றதுக்காக வந்த ரியாக்ஷன் தான். அது கொஞ்சம் தாறுமாறா வந்ததுனால ப்ராப்ளம் மாத்திருக்கு. என்னுடைய வாழ்க்கையில வந்து ஒரு நிகழ்வு ஐயா, நான் வந்து வெளியே வேலை செய்யறாது, எனக்கு வந்து ஊர்ல விடுமுறைகள்ல போனா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அந்த விடுமுறை முடிச்சுட்டு கிளம்புறும் போது ஒரு துக்கம், ஒரு பயம், ஒரு உணர்வு, பய உணர்வு, இது வந்து எதை பேஸ் பண்ணி வந்தது ஐயா? இது வந்து என்னுடைய உள் உணர்வு வேணாம், இது ஒண்ணும் லாஜிக்கே இல்ல. வேலை செஞ்சாதான் நாளைக்கு நம்ம நாளுக்கா சம்பாதிக்க முடியும், நம்ம குடும்பத்தை வளர்க்க முடியும்ன்றது எல்லாமே நமக்கு புரிதல் இருக்கு. ஆனா இந்த ஒரு ஃபீலிங்ஸே ஒரு சம்ம அது சொல்ல முடியாது இருக்குங்க ஐயா, காரணம் என்னன்னே புரியல. ஆமா அங்க போனீங்கன்னா நீங்க உழைப்புக்கு அந்த உழைப்பு பண்ணிட்டு உழைப்புக்கே போயிடுறீங்க. உங்களுக்கு சில ரிலாக்ஸாகவே இருக்கிறீங்க, ரிலாக்ஸேஷன்ல இருந்து கொஞ்சம் உழைப்புக்கு வர்றதே ஒரு மாற்றம் தானே, அது கூட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் செய்யலாம். நீங்க யோசிச்சு பாக்குறதுனால உங்களுக்கு வித்தியாசம் தருது. உங்களுடைய கருத்துல தாட் அண்ட் திங்கிங் புரிஞ்சினாலும் ஞானம் தான், அகத்தம் புறம் புரிஞ்சுக்கினாலும் ஞானம் அடைஞ்ச மாதிரி தான், நம்மளுடைய இயலாமையை புரிஞ்சுக்கினாலும் ஞானம் அடைஞ்ச மாதிரி தான். ஆமா 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 ஆமா, ரொம்ப நன்றிங்க. இப்பதான் ரொம்ப கொஞ்சம் கிளியரா இருக்கு. நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. சரியா, ஓகே.